ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்டு ஆகாஷ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஹவுஸ் ஃபைஸை பார்த்துருப்போம், அதோடய ஆக்ஷன்ஸையும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும், ஏன் அது அதோடைய ரெண்டு கால்களையும் இப்படி ரப் பண்ணுது? அதுக்கான ஆன்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 20th century வரைக்கும் ஹவுஸ் ஃபைஸ் இன்னசென்ட் இன்செக்ட்ஸாக தான் பார்க்கப்படுது. ஆனால் அப்புறம் தான் தெரியுது ஹவுஸ் ஃப்ளைஸ் தான் அதிகமான வியாதியை மனுஷங்களுக்கு பரப்புதுன்னு. நிறைய ஜெர்ம்ஸ் அந்த ஃப்ளையோட காலில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் வருஷம் வருஷம் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அதுதான் டிசீஸை கொண்டு வரதா சொல்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு ஃப்ளைஸ் தன்னுடைய கால்களை ரப் பண்ணிக்கிட்டே இருக்குது? ஏன் பண்ணுது? எப்பயாவது பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கால்களை சுத்தப்படுத்துது. ஏதாவது ஒரு மெட்டீரியல் அது காலில் ஒட்டிருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுதுன்னு சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேக்டீரியாஸ் அது காலில் ஒட்டியிருக்கோம், ஸோ அதை தான் ரப் பண்ணுதுன்னு சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைஸ்க்கு அந்த மாதிரி டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுற பேக்டீரியா எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்கலாம். அதுக்கான கரெக்டான ஆன்சர், ஃப்ளைஸ் தன்னோட கால்களில் அந்த மாதிரி பேக்டீரியாவை கார்பேஜ்லேருந்து, ட்ரைனேஜ்லேருந்து, இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து கொண்டு வருது. அப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஃப்ளைஸ் உட்காந்துச்சுன்னா, அங்கே வந்து ரப் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அது எப்படி அதோடய கால்களில் ஒட்டுது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸால் அதோடய கால்களை ஊற்று பார்த்தீங்கன்னா, நிறைய ஏர்ஸும் ஏரி சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும், கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அதோடய ஒரு ஒரு ஃபீட்டும் ஃபுல்லாகவே ஏர்ஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் ஃப்ளைஸோட டங் ரொம்ப ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு எங்கேயாவது ஃப்ளை உட்காந்துச்சுன்னா அது அதோடய பாடியில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு தான் உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் ஃப்ளைஸோட லெக்ஸில் ஒரு ஸ்டிக்கி லிக்விட் இருக்குது, அதுதான் ஃப்ளைஸ்க்கு அப்சைட் டவுன் பொசிஷனில் வாலில் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோடய லெக்ஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கனால அது ஈஸியாக அப்சைட் டவுனில் நடக்க முடியும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் ஃப்ளைஸ் அதோட ரெட்டு காலங்களையும் ரப் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.